டு எவ்ரிவன். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பா நான் உங்கள் இசைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, எஸ்ஏ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்ஆர்பி வந்து நமக்கு அடுத்து எஸ்ஏ எக்ஸாம் நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. நம்ம அந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 500+ அதுக்கு மேல வந்து எஸ்ஏ வேகன்சி வரப்போகுது. இது வரைக்கும் இவ்வளோ எஸ்ஏ வேகன்சி வந்து வந்ததில்லை. ஸோ ஆனால் இதுக்கு தான் ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த எக்ஸாம் அந்த அப்கமிங் வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல்ல நம்ம ஏன் இந்த எக்ஸா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஐடியா ஏன் நம்ம இந்த எக்ஸாம் சூஸ் பண்றோம்? நீங்க இன்னைக்கு குரூப்ப லிங்க் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸா எக்ஸாமுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எடுத்துட்டோம்னா குரூப் 1 எடுத்துக்கிறோம், குரூப் 2 எடுத்துக்கிறோம். ஸோ குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அதுக்கு வந்து நமக்கு வந்து பிரிலிமினரி இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு, இதெல்லாம் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஆனா எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம்னா ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் அப்புறம் பிசிக்கல் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஏ எக்ஸாம்ல நம்ம டிஎன்பிஎஸ்சியில வந்து குரூப் 2 போடுற அதே எஃபெக்ட் தான். அதுக்கு போட எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா போட்டா போதும். குரூப் 2 குரூப் 4 நம்ம குரூப் 4 எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம், அதே போல குரூப் 2 எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியும். அந்த குரூப் 2 குரூப் 4 இடையில நம்ம கொஞ்சம் குரூப் 2 மாதிரி இல்லாம குரூப் 4 மாதிரி இல்லாம நம்ம ஓரளவு ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு மாடரேட் ஆனதுதான் இந்த எஸ்ஏ எக்ஸாம். ஸோ அப்போ இதுல என்னன்னா, எல்லாருமே எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம வந்து யூனிஃபார்ம் தான் போடணும், அது காக்கி சட்டை தான் நம்ம போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. ஒன்று இன்னொன்னு, மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம ரொம்ப ஈஸி ஈஸின்னு நம்ம சொல்றோம்னா, மற்ற எக்ஸாம்ல எல்லாருமே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. இது டிகிரி லெவல் தான், நம்ம டிஎன்பிஎஸ்ஆர்பில எஸ்ஏ எக்ஸாம் மீன்ஸ் நம்ம டிகிரி லெவல் தான். ஆனா மற்ற எக்ஸாம்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ என்ன சொல்றது, ஹைட்டு, ஸோ ஹைட் வெயிட் இதெல்லாம் வந்து நமக்கு இதில் உண்டு, பட் வந்து பிசிக்கல் நம்ம டெஸ்ட் இதில் உண்டு. ஆனா இதுல ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக் அடிச்சிருவாங்க. ஏன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறா எல்லாருமே எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறதில்ல. அதே போல பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் எல்லாரும் எழுதுற எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ ஓரளவு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி சிலபஸ் தான், எஸ்ஏ எக்ஸாமுக்கும் அதே போல பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் ஓரளவு நியர்பை தான் நமக்கு சிலபஸ், ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ எஸ்ஏல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சைக்காலஜி படிக்கிறோம், பட் டிஎன்பிஎஸ்சி சைக்காலஜி கிடையாது, ஒன்றுதான் வித்தியாசம். ஸோ அதே போல இதுக்கு பிசிக்கல் உண்டு, டிஎன்பிஎஸ்சியில எந்த எக்ஸாமுக்கும் பிசிக்கல் கிடையாது. அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு இந்த எக்ஸாம். இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ற கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மியா அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு குரூப் 2 கம்பேர் பண்ணா லாஸ்ட் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா 18 லட்சம்ல இருந்து 20 லட்சம் வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாங்க குரூப் 4. ஸோ குரூப் 2 ஒரு 10 லட்சத்துக்கு மேல அப்ளை பண்ணாங்க குரூப் 2 லாஸ்ட் டைம் வந்த குரூப் 2. ஆனா எஸ்ஏ எக்ஸாம் கம்பேர் பண்ணா அவ்வளவு பேர் அப்ளை பண்ணல. பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்டா வந்த நோட்டிபிகேஷன் 2022 எடுத்து பார்த்தா இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ண கேண்டிடேட் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 5 லட்சம் பேர் தான், 4 லட்சத்துக்கு 5 லட்சம் பேர் தான் டோட்டலாவே அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மியா இருந்தாலும் அப்ளை பண்ற அப்ளிகேஷன் அப்ளை பண்றவங்க ரொம்ப கம்மியா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ என்ன அப்படின்னா, இதுல இதுக்குன்னு படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. அந்த அப்ளை பண்ற அந்த 5 லட்சம் பேரும் எஸ்ஏ எக்ஸாம்க்காக படிக்கிறாங்கன்னு கேட்டா இல்ல. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுல படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப 50,000 பேர் மட்டும்தான். ஏன் வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுத முடியாம போகுதுன்னா, சிலவங்களுக்கு நல்லா படிப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இன்கேஸ் அவங்க வந்து ஹைட்டு வெயிட்டு, ஸோ இதுலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹைட்டு வெயிட் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த ஹைட்டு அதுல ஹைட்டு வெயிட் அதே போல ஹைட்டு அதே போல பிசிக்கல் மெஷர்மெண்ட் இது எல்லாமே, ஸோ இது எல்லாமே யாருக்கு கரெக்டா இருக்கோ அவங்களால அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், காம்படிஷன் ரொம்ப கம்மி இந்த எக்ஸாம்ல. சோ அதுல நீங்க உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்ல படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ அப்போ இந்த எஸ்ஏ எக்ஸாம் பண்ணும்போது மத்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள், அப்ளை பண்றவங்க கம்மி. அதே போல ஒருத்தர் நல்லா பிசிக்கல் பண்ணுவாங்க ஆனா அவங்க அது ரிட்டன்ல கொண்டு வருவாங்க. ஆனா இதுல பிசிக்கல் ரிட்டன் யாருமே ரெண்டுமே யார் நல்லா வச்சுக்கோங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க இந்த டைம்ல வந்து இந்த அப்கமிங்ல நெக்ஸ்ட் வீக்ல அல்லது 10 டேஸ்ல நமக்கு நோட்டிபிகேஷன் வரதான் போகுது. ஸோ இது வரைக்கும் வராத நம்பர் ஆஃப் வேகன்சி எஸ்ஏக்கான வேகன்சிங்கிறது ரொம்ப அதிகமா தான் வரப்போகுது. எங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
சோ அதனாலதான் நம்ம எஸ்ஏ எக்ஸாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் பண்றோம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏ எக்ஸாம்ல முதல்ல நம்ம எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் முதல்ல நம்ம படிக்க வேண்டியது என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், புக்கை படிக்கணும் அதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருதா, அந்த நோட்டிபிகேஷன் ஏ டு இசட் எல்லாத்தையும் முதல்ல வாசிக்கணும். அதுதான் மெயின். அது எந்த நோட்டிபிகேஷனா இருந்தாலும் சரி, நம்ம எஸ்ஏ நோட்டிபிகேஷன் வருதுன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, எஸ்ஏ தயார் பண்ணும் பொழுது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நோட்டிபிகேஷனை ஏ டு இசட் எல்லாத்தையும் முதல்ல வாசிக்கணும். நோட்டிபிகேஷன்ல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க, நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு, ஏஜ் லிமிட் எவ்வளவு, சிலபஸ் என்ன, எவ்வளவு மணி நேரம் எக்ஸாமு, என்ன சொல்றது, என்னென்ன கேள்விகள், என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நோட்டிபிகேஷனை படிக்கவே மாட்டோம். சோ அது நம்ம பண்ற முதல் தப்பு. சோ அது எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷனை முதல்ல பண்ணுங்க. அதுதான் மெயின். அதுல எவ்வளவு பக்கமா இருந்தாலும் சரி ஃபுல்லாத்தையும் வாசிக்கணும். சோ நோட்டிபிகேஷனை வாசிக்கலாம். சோ அதுக்கு முன்னால நம்ம இப்ப நம்ம பாக்குறது, இப்ப நம்ம நோட்டிபிகேஷன் வரல, அப்படி நோட்டிபிகேஷன் வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிப்போம். சோ நோட்டிபிகேஷன் நமக்கு வரல, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல இதுக்கான அந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட், இது நமக்கு முக்கியம். முதல்ல எடுத்து ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றோம், அந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிளா, சோ நம்ம அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, நமக்கு வந்து ஏஜ் அந்த ஏஜ் லிமிட் அது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கணும். சோ நம்ம அந்த ஏஜுக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அதுக்கு நம்ம படிக்கவே ஆரம்பிக்கும். சோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு எல்லாம் தெரியும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை 2 டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி 10th முடிச்சு பிளஸ் 2 முடிச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும் டிகிரி, அது 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி. சோ 2 டிகிரி முடிச்சுனாலே இதுக்கு எலிஜிபிள் தான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை இது டிகிரி லெவல் எக்ஸாம் தான். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஏஜ் லிமிட் நமக்கு தெரியும். இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல், ஜென்ரலுக்கு ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம்னா 20-30 வயசு வரைக்கும் தான். மினிமம் வந்து ஏஜ் வந்து 20 வயசு, சோ அதிகபட்ச 30 வயசு ஜென்ரல். அதே போல பிசி, பிசிஎம், அதே போல எம்பிசி, அதே போல டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சோ 20-32 வயசு வரைக்கும் ஓபன் கேண்டிடேட். சோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எல்லா கேட்டகரிக்கும் 47 வயசுகள் தான். ஆனா ஓபன் கேண்டிடேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், அதே போல எம்பிசி, அப்புறம் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 20-32 வயசு. அதுக்கப்புறம் எஸ்சி, அப்புறம் எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி இவங்களுக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 20-35 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எழுதலாம். சோ விடவா இருந்தா 37 வயசு வரைக்கும் செய்யலாம் எழுதலாம். அதே போல எக்ஸர்வீஸ் மேனா இருந்தா என்ன பண்ணலாம், 47 வயசு வரைக்கும் எழுதலாம் சரிங்களா. சோ ஆர்மில ஒர்க் பண்ணி எக்ஸர்வீஸ் மேனா இருந்தா 47 வயசு வரைக்கும் வச்சுலாம் எழுதலாம். சோ இது வந்து நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா, முதல்ல ஏஜ் லிமிட் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம அந்த ஏஜுக்குள்ள வர்றோமா அப்படின்னு தெரியும். சோ அப்போ ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு 20-30 வயசு, அதே போல பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 20-32 வயசு, அதே போல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 20-35 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விடோவுக்கு வந்து 37 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸர்வீஸ்மெனுக்கு 47 வயசு. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டா இருந்தா 47 வயசு எக்ஸாம் இதுல ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம். சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு. சோ டிஎன்யூஎஸ்ஆர்பில எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஸ்டேஜஸ், எத்தனை ஸ்டேஜ் கடந்தா நம்ம என்ன பண்ணலாம், இந்த போஸ்டிங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு முதல்ல நம்ம வைக்கிறது ரிட்டன் டெஸ்ட் தாங்க. ஸோ முதல்ல நம்ம ரிட்டன் டெஸ்ட், இந்த ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப் டைப்பா இல்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அப்போ இந்த ரிட்டன் டெஸ்ட் பொறுத்தவரை நமக்கு வந்து எம்சிக்யூ டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இதான் முதல் ஸ்டேஜ். ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் எம்சிக்யூ டெஸ்ட், அதாவது பிசிக்கல் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட், ரெண்டாவது பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம் பிசிக்கல் டெஸ்ட். ஸோ மூணாவது இன்டர்வியூ. மொத்தம் 3 ஸ்டேஜ் ஆஃப் சாய்ஸ் ஸ்டேஜ், மொத்தம் 3 ஸ்டேஜ். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் ஃபுல்லாமே நம்ம எம்சிக்யூ டைப் தான், அது என்னென்ன, ஸோ அது என்னென்ன, அது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப உணர்ந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் பாருங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த ரிட்டன் டெஸ்ட், முதல் ஸ்டேஜ்ல நம்ம ரிட்டன் டெஸ்ட் தான் எழுதுறோம். சோ ரிட்டன் டெஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை மொத்தம் நமக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 நம்ம 2 இருக்கு. சோ பேப்பர் 1 பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அது ஜென்ரல் தமிழ், பேப்பர் 1 ஜென்ரல் தமிழ். சோ ஜென்ரல் தமிழை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் கொஸ்டின் நம்ம 100 கொஸ்டின் கேட்கறாங்க. தமிழ்ல நம்ம கேட்கிற அந்த 100 கொஸ்டின் கேட்கறாங்க,
அந்த 100 க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேப்பர் ஒன்னுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் மட்டும்தான். இது வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்கோரிங் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பாருங்க பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் என்ன தமிழ் 100 க்வெஸ்சன் கேட்கறாங்க, இது எலிஜிபிள் மட்டும்தான். இதுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் எதுவுமே கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்த மாதிரி தமிழ் மொழி தேர்வு வந்து தகுதி தேர்வு மட்டும்தான், அது வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஸ்கோரிங் எடுக்க மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் பேப்பர் டூ மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம். சோ இதுல மொத்தம் நமக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து பார்ட் ஏ ஜெண்டர் நாலேஜ், அப்புறம் பார்ட் பி சைக்காலஜி. சோ மொத்தம் நமக்கு ரெண்டு இருக்கு. அப்போ எஸ் எக்ஸாம்க்கான சிலபஸ் அப்ரூவ் பண்ணிட்டோம்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் பேப்பர் டூ மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து மொத்தம் ரெண்டு பேப்பர், ஒன்னு ஜெண்டர் நாலேஜ் நம்ம சொல்றோம், இன்னொன்று பார்ட் ஜெண்டர் நாலேஜ், பார்ட் பி வந்து சைக்காலஜி. சோ இதை நம்ம எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால நமக்கு கையில முதல்ல நமக்கு என்ன வேணும் அதுல அந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வேணும், ரெண்டாவது அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம கையில வேணும். சிலபஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலபஸ் இல்லாம எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ நோட்டிபிகேஷன் நம்ம ப்ரீவியஸ் இயர் இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு வரல, அப்ப நம்ம என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் இயருக்கான நோட்டிபிகேஷன் எடுத்து நல்லா ரீட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம எடுத்துக்கணும், எஸ்ஏ எக்ஸாமுக்கான சிலபஸ். அதுக்கப்புறம் சிலபஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப சிலபஸை பத்தி நம்ம பார்க்க போறோம், இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான சிலபஸ். சோ சிலபஸை பத்தி நம்ம பார்க்க போறோம், சிலபஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பத்தி நினைச்சு பார்க்கணும். ஸோ சிலபஸை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் சிலபஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பார்ட் ஒன்னு. ஸோ பார்ட் ஒன்னை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் பார்ட் ஒன் வந்து நமக்கு ரெண்டு வகையை பார்த்தோம். ரிட்டர்ன் எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜ், ஒன்னு வந்து தமிழ் எலிஜிபிள், செகண்ட் ஸ்டேஜ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் சைக்காலஜி. ஸோ அப்ப சிலபஸை பொறுத்தவரை எஸ்ஏ தாளா இருக்கட்டும், ஏஆர் இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கு, இது எல்லாத்துக்குமே சோ முதல் பேப்பர் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்ட் ஒன் இருந்தாங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஓப்பன் கேண்டிடேட்டா இருந்தாலும் இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் போட்டவா இருந்தாலும் சரினா தமிழ் கட்டாயமா நமக்கு எழுதணும். சரிங்களா, சோ பாருங்க, சோ அப்ப இதுல வந்து பாருங்க தமிழ்ல. சோ தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மொத்தம் 100 க்வெஸ்சன் நமக்கு கேட்பாங்க, ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு ஒரு மார்க். சோ இதுல இருந்து எடுக்க மார்க் வச்சு நீ எலிஜிபிள் மார்க் மட்டும்தான். இந்த க்வெஸ்சன் ஒரு என்ன டைப் பாருங்க, சிலபஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாருங்க சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். அப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தோம்னா பாருங்க இதுக்கு என்ன அப்படின்னா எல்லா க்வெஸ்சனும் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் தாங்க. சப்ஜெக்டிவ் டைப் மீன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ். அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஆப்ஷனை பார்த்துக்கிட்டுதான் டிஸ்கிரிப்ட் டைப் எழுதுற மாதிரி கிடையாது. அப்போ எல்லாமே அப்ஜெக்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் தான். இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு டவுட் வரும். ஏன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஆனா நமக்கு தமிழ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வரை கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல. தமிழ் நமக்கு எது வரைக்கும் தான் கேட்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நினைச்சாங்க தமிழ் கேட்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் தான் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அது நம்ம என்ன படிக்கணும், தமிழ்நாடு டெஸ்ட் ஸ்டேட் போர்ட் புக் தான் கொடுத்துட்டாங்க, அவங்களே சிலபஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக். ஸோ அவங்க அதை பேச மென்ஷன் பண்ணி பண்றாங்க சிலபஸும் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட் நம்ம கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. அதாவது வந்து பார்ட் ஏ பகுதியா, அப்புறம் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி, மொத்தம் 3 இருக்குங்க. ஸோ இது வந்து பார்ட் ஏல, ஸோ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி மொத்தம் 3 இருக்கு தமிழ்ல. ஸோ பார்ட் ஏ ஃபுல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா கிராமர் இலக்கணம் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். பார்ட் ஏல ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இலக்கணம் தான், இலக்கணத்தை பொறுத்தவரை நம்ம எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ பேசிக்கா எழுத்து இலக்கணம்னா என்ன, ஸோ அதுல தமிழ் அது எழுத்து இலக்கணத்தை என்னெல்லாம் உருவாக்குது, தமிழ் எழுத்துக்கள வகைகள் என்ன, அதோட தொகை என்ன, எழுத்துக்கள்ல பிறப்பு முதல் எழுத்துனா என்ன, முதல் எழுத்து அவள் வகைகள் என்ன, சார்பு எழுத்துல என்ன வகைகள் என்ன, அப்புறம் புணர்ச்சி விதி, அப்புறம் மொழி முதல் எழுத்துக்கள் என்ன, மொழி உயிர் எழுத்துக்கள் என்ன, அப்புறம் இணை எழுத்துக்கள் என்ன, சுட்டு எழுத்துக்கள் என்ன, வினா எழுத்துக்கள் என்ன, மையமொழிகள் என்ன. இந்த கிராமர் நம்ம எழுத்து இலக்கணத்தை இந்த கிராமர் சொன்ன கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கிராமர் கொஸ்டின் நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தமிழ்ல பொறுத்துள்ள இலக்கணத்துல அடுத்து எழுத்து இலக்கணம் பார்க்கணுமா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சொல்லி இலக்கணம் நினைச்சு நம்ம பார்க்கணும், சொல்லி இலக்கணம் நம்ம பார்க்கணும்.
அதுக்கப்புறம் சொல் இலக்கணத்துல எல்லா வகையான டைப்பால கொடுத்துட்டாங்க. பெயர் சொல் என்ன என்ன, பெயர் சொல் வகைகள் என்ன, அப்புறம் வினை வினை சொல்னா என்ன, அவட வகைகள் என்ன என்ன, அப்புறம் இடைச்சொல்னா என்ன, அவட வகைகள் என்ன, அப்புறம் உரி சொல்னா என்ன, அவட வகைகள் என்ன, அப்புறம் இலக்கிய வகை சொற்கள் என்ன சொற்கள் இருக்கு, அப்புறம் வேற்றுமை என்ன என்ன, ஆகுபை என்ன என்ன, இரட்டை கிளவி, அப்புறம் அடுக்கு தொடர், அப்புறம் ஓரளவுக்கு ஒரு மொழி, பகுபதம் என்ன, பகாபதம் என்ன, மூவகை மொழிகள், தனிமொழினா என்ன, தொடர் மொழினா என்ன, பொது மொழி என்ன, மூவகை மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சொல் இலக்கணத்துல. அப்புறம் பொது பொது இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது பொது இலக்கணத்துல வலுனா என்ன, வளாநிலைனா என்ன, வலு அமைதினா என்ன, தொகை நிலை தொடர்னா என்ன, தொகா நிலை தொடர்னா என்ன, அடுத்து வினானா என்ன, விடய வகைகள்னா என்ன, அதே போல பொருள்கோள் அப்படிங்கிறது என்ன, அதே போல பார்த்தோம்னா பொருட்களுடைய வகைகள் நமக்கு தெரியும், ஆற்றலிய பொருட்கோள், நிலநிலைய பொருட்கோள், இந்த மாதிரி வகைகள் நம்ம சொல்லி பார்க்கணும் தமிழ்ல. சோ அதுக்கு அடுத்து பொருள் இலக்கணம் பார்க்கணும், பொது இலக்கணம் பார்த்தோம், அடுத்து பொருள் இலக்கணம் பார்க்கணும், பொருள் இலக்கணத்தை பொறுத்தல அகப்பொருள் என்ன, புறப்பொருள் என்ன பார்க்கணும், அப்புறம் யாப்பு இலக்கணம், சோ யாப்புடைய உறுப்புகள் என்ன, அப்புறம் அலகிடுதல் வாய்ப்பாடு நேர்நே என்ன என்ன, நிறை நேர் என்ன என்ன, அலகிடுதல் வாய்ப்பாடு அதுவும் நம்ம பார்க்கணும். சோ அதுக்கடுத்து அணி இலக்கணத்தை நம்ம பார்த்துக்கணும் தமிழ்ல, அணி இலக்கணம். சோ அணி இலக்கணத்துல ஊமையின என்ன, உருவகளின என்ன, வஞ்ச புகழ்ச்சி என்ன, இந்த அணியை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் மொழித்திறன் பயிற்சி. சோ மொழித்திறன்ல நமக்கு வந்து இந்த மொழித்திறனை நம்ம என்ன பார்க்கணும்னா வைர மிகப்பிடங்கள் இருக்கு, என்ன ஞாபகங்கள் இருக்கு பார்க்கணும். அடுத்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சொல்லலாம், பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல், எதிர் சொல்லை எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டுபிடித்தல், பிழை திருத்தம், மாங்க சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சோ இது எல்லாமே நம்ம நினைச்சிருந்தேன் பார்த்தோம் இலக்கணம் தான். அப்ப இலக்கணத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, சோ அப்ப இலக்கணம் நமக்கு மேஜர் போல். ஏன்னா நம்ம இந்த இலக்கணத்துக்கு எல்லாத்தையும் பார்க்கணுமானா இலக்கணத்துல வந்து சிக்ஸ்த் இருந்து டென்த் வரைக்கும் பேசிக்கா உள்ள எல்லா இலக்கணத்தையும் பார்த்துக்கணும். அது நமக்கு என்ன பண்ணா சிக்ஸ்த்ல புக்ல இருந்தே நம்ம என்ன பண்ணணும் இலக்கணத்தை ஆரம்பிக்கணும். அப்ப சிக்ஸ்த்ல இருந்து நம்ம இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இலக்கணத்தை மட்டுமே புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னா தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிலபஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் புக்கை நீங்க எப்படி படிக்கணும், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கணும், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது அப்பவே எக்ஸாம் வந்து நம்ம அதை பத்திரம் வச்சுக்கணும், அடுத்தடுத்த இதுல நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்ப நம்ம எப்படி நம்ம இலக்கணத்தை தயார் பண்றது, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இலக்கணத்தை தயார் பண்றது எப்படி தமிழ்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இலக்கணத்தை தயார் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த்ல இருந்து ஒரு டென்த் வரைக்கும் புக்கை நம்ம தமிழ் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே ஓகே, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா, வாய்ஸ் கிளியரா இருக்கா, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா, பிபிடி பிரசன்டேஷன் கரெக்டா இருக்கா? எஸ் சார். சரி ஓகே. சரி ஓகே பார்க்கலாம். சோ அப்ப நம்ம இலக்கணத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, முதல்ல இலக்கணத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இலக்கணத்தை போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றது. சோ வந்து நீங்க ஒன்ஸ் இந்த எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, இது உங்களுக்கு டிஎன்பிசிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிசிக்கு நம்ம பார்த்தோம்னா சிலபஸ் பார்த்தோம்னா பாட்டே பாப்பி பாட்சியும் தான் கொடுத்துருப்பாங்க தமிழ். சோ அதே போலதான் நம்ம எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இல்ல ப்ரிப்பேர் பண்ணோம்னா அடுத்து நமக்கு அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம இந்த இலக்கணம் பார்த்து நம்ம முதல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னா, சிக்ஸ்த்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக் தமிழ் புக் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்ப எடுத்து வச்சுட்டு அதுல இலக்கண போர்ஷன் மட்டும் நம்ம படிக்கணும், ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துட்டோம்னா, சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல நம்ம எடுத்துட்டோம்னா இப்ப ஹோல் புக்கா இருக்கு, இந்த கேம் கேமா இருந்துச்சு, இப்ப ஹோல் புக்கா இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப சிக்ஸ்த் புக் தமிழ் புக் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல ஒவ்வொரு இயல்ல ஒவ்வொரு என்ன படிப்பாங்க, ஒரு இயல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஒரு இயல்ல ஒரு செய்யுள் இருக்கும் நமக்கு, ஒரு உரைநடை ஒன்று நமக்கு இருக்கும், ஒரு துணைப்பாடம் இருக்கும், ஒரு இலக்கணம் கோஷம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கும் போது ஒரு இயலா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் நான் படிக்கிறேன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல அந்த நம்ம என்ன பண்ணுவோம், செய்யுள் பகுதி படிப்போம், உரைநடை படிப்போம், அதே போல பாத்தீங்கன்னா துணைப்பாடம் படிப்போம், அதுக்கப்புறம் இலக்கணம் படிப்போம். அப்படி நம்ம படிக்க கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும், இலக்கணத்தை மட்டும் தனியா இருக்கு. சோ அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இலக்கணத்தை அப்படி தொடர்ச்சியா படிச்சோம். ஏன்னா அப்புறம் தான் நம்ம இலக்கணத்தை மட்டும் தனியா எடுத்து படிச்சா மட்டும்தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சிக்ஸ்த் புக்கை ஃபுல்லா நம்ம எடுக்கிறோம். அந்த சிக்ஸ்த் புக்ல என்ன பண்றோம், இலக்கண போஷம் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் இலக்கணம் வருது, அதை மட்டும் தனியா எடுக்கிறோம். அடுத்து செகண்ட் இயர்ல எது இலக்கண போஷம் அதை மட்டும் தனியா எடுக்கிறோம். அப்புறம் தேர்ட் இயர்ல இறையிலை இலக்கண போஷம், இந்த மாதிரி சிக்ஸ்த் புக்கை ஃபுல்லா இலக்கணத்தை மூலம் எடுக்கிறோம். இலக்கணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இலக்கணத்தை மட்டும் பண்றோம்.
சோ அப்ப சிக்ஸ்த்ல இருந்து நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் நமக்கு எழுத்துனா என்னன்னு இருக்கும். அப்ப எழுத்துனா என்ன, அல்ல உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, சோ அல்ல குறில்னா என்ன, நெடில்னா என்ன. சோ இந்த மாதிரி பேசிக்கான டேட்டாஸ் எல்லாம் சிக்ஸ்த் புக்ல இருந்து நமக்கு ஆரம்பிக்கணும். அப்போ சிக்ஸ்த் தமிழ் புக்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போதுதான் இலக்கணத்தை நம்மளே படிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த வச்சுங்க, அப்படி முதல்ல எடுக்கணும் புக்கு எடுத்து இலக்கணத்தை மட்டும் எடுக்கணும், எடுத்துட்டு அதை மட்டும் லைட்டா ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். இலக்கணத்தை மட்டும் சிக்ஸ்த் புக்க மூலம் முடிக்கணும். சோ அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன வரோம்னா சிக்ஸ்த் முடிச்சுட்டு செவன்த் புக் வரும். செவன்த்ல நீங்க இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணணும். இலக்கணம் படிக்கிறீங்களா, அப்போ சிக்ஸ்த் புக் முடியுதா இலக்கணம், அப்போ செவன்த் இலக்கணத்தை நம்ம எடுக்கணும். அப்ப செவன்த் இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா செவன்த் இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ செவன்த்லயே எத்தனை லெசன் இருக்கோ அந்த லெசன் ஃபுல்லாமே இலக்கணத்தை மட்டும் முதல்ல பார்க்கணும். அப்புறம் தனியா நோட்டு போட்டுருங்க, தனியா நோட்டை போட்டு எழுதிருங்க. எழுதினாதான், எடுத்து எழுதினாதான் நமக்கு எல்லாமே கரெக்ட் ஆகும். இலக்கணத்தை ஃபுல்லா நம்ம எடுத்து எழுதணும், ஃபுல்லா நம்ம எடுத்து எப்படி கேட்டிருக்கான்னு பாக்கணும். ஃபுல்லா வாசு பாக்கணும், முதல்ல புரியாதது திரும்ப திரும்ப அதை வாசிக்கிட்டே இருக்கணும். அப்படி வாசா முதல்ல என்ன கரெக்ட் இருக்குன்னு புரியும். அப்போ நம்ம நல்லா வாசிச்சு அப்புறம் அந்த இலக்கணத்தை வாசா மட்டும் போதாது, அதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம், அந்த எக்ஸாம்பிளும் சால்வ் பண்ணணும். அதை மட்டும் சால்வ் பண்ணா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பின்னால முப்பா கொஸ்டின் இருக்கும், அதுதான் கொஸ்டின். முப்பா கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணணும். முப்பா கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கான், அப்ப எக்ஸாம் வந்து ஒரு ஒரு இலக்கணம் கொடுத்துருக்கானா, சோ உள்ளுக்கு ஒரு இலக்கணத்தை பத்தி எக்ஸாம் எக்ஸாம் பண்ண, ஓமியடியை பத்தி எக்ஸாம் பண்ணிருக்கானா, அந்த ஓமியடியை பத்தி என்ன கான்செப்ட் நம்ம புக்ல படிச்சிருவோம், அதுல எக்ஸாம்பிள் நம்ம பாத்துருவோம், அதை பின்னால புக் பேக்கும் சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டா அதுதாங்க டிட்டோவா எக்ஸாம்ல கேட்பான். சோ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் எடுத்துக்கலாம், போலீஸ் எக்ஸாம் எடுத்துக்கலாம். இல்ல இலக்கணத்துல கேள்வி வந்து எப்படி கேட்பான்னா, ஸ்கூல் புக்ல இல்லாத ஒண்ணு வந்து கேள்வியா கேட்க மாட்டான், என்ன கேள்விதான் இருக்கும், ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் அப்படியே ஆப்ஷன் மாறாம ஆன்சர் மாறாம அப்படியே எக்ஸாம் கேட்கும். அப்ப என்ன பண்ணிக்கணும், புக்ல என்ன எடுத்துக்காட்டு இருக்கோ அந்த எடுத்துக்காட்டை அப்படியே படிச்சிடும். சொல்றது புரியுதா? சோ புக்ல இப்ப ஒரு ஓமை அணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்ல அப்படியே படிச்சுக்கணும். வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அந்த எக்ஸாம்ல அப்படியே படிச்சுக்கணும். ஒரு வேட்டி மணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அப்படியே படிச்சுக்கணும். இப்படிதான் நம்ம படிக்கணும். அப்ப என்ன பண்ணும், இலக்கண போர்ஷன் மட்டும் நம்ம கவர் பண்றதுக்கு முதல்ல புக் வாய்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும். அது சிக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கணும், அது பேசிக்கா ஆரம்பிக்கணும். அதே போல ஸ்கூல் புக் வாய்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் போகும்போது இலக்கணத்தைனா இலக்கணம் மட்டும் நம்ம படிக்கணும். அப்படின்னா அதுக்கான ஒரு இலக்கணம் ஒரு தொடர்பு. நீங்க எடுத்த உடனே டென்த்ல இருந்து இலக்கணத்தை ஆரம்பிக்கணும் ஒண்ணுமே புரியாது, நைன்த்ல இலக்கணம் ஆரம்பிக்கிற ஒண்ணுமே புரியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், பேசிக்கா சிக்ஸ்த் புக்ல இருந்து நம்ம கொஞ்சமா ஆரம்பிச்சு 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 டென்த் வரைக்கும் வச்சிருக்கோம். இப்படிதான் இலக்கணம் போர்ஷன் நம்ம கவர் பண்ணணும். சரிங்களா? அதே போல இது பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், எதிர்ச்சொல் எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இது எல்லாமே எங்க இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கு. சோ அந்த ஸ்கூல் புக்ல உள்ளதை அப்படியே படிச்சுக்கணுங்க, அந்த தான் அப்படியே அங்க கேட்பான். இலக்கணம் கேளுங்க. டவுட் எதுவும் இருக்கா? சரி, ஓகே. சோ டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் எதுவும் இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே, ரைட். சோ அப்போ நம்ம இலக்கண போர்ஷன் இப்படிதான் நம்ம தயார் பண்ணுங்க. இதுல சிலபஸ் கொடுக்குற எல்லா சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லா இலக்கணம் பகுதியுமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குங்க. இல்ல ஒரு பார்ட் தான் நம்ம மிஸ் பண்ணலாங்க. இந்த வலுநிலை, வளாநிலை, வலுவ மதினா என்ன, தொகைநிலை தொடர்கள் என்ன, இதுல எல்லா இலக்கணமுமே சிக்ஸ்த் டு டென்த் புக்ல, எல்லா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தமிழ் புக்ல இந்த இலக்கணம் பார்த்தோம்னா அப்படி இருக்கு. சோ நம்ம அப்படியே தயார் பண்ணா போதுங்க இலக்கணத்துல மார்க்கு. சரிங்களா? சோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த போர்ஷன் இதுல என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ் நமக்கு வந்து இலக்கியம் கொடுத்துருக்காங்க. சோ இலக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இலக்கியம்
சிம்பிளா கொடுத்துட்டாங்க. இலக்கியம் அப்படின்னு பகுதி ஆகனால அது பார்ப்பீங்க. நமக்கு இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தை திருக்குறள் தொடங்கி திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டு தொகை பத்து பாட்டு, ஐம்பருங்காப்பியங்கள், ஐந்திருங்காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சித்திலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்கள் ஆகியவை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பேர்கள், தொடரை நிரப்புதல் அப்படின்னு. அப்ப இதை எப்படி தயார் பண்றது, இதை நம்ம எப்படி என்ன பண்றது தயார் பண்றது? சோ அப்ப பார்த்தோம்னா எப்படின்னா, இப்ப இந்த பார்ட் பாருங்க. சோ இந்த பார்ட் பில ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லிட்ரேச்சர் தான், இலக்கியம் தான். சோ அப்ப இலக்கியத்தை நம்ம எப்படி தயார் பண்றது? இப்ப திருக்குறள் எடுத்துக்கிறோம் சார், திருக்குறள் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு டவுட். அப்ப நம்ம பார்ட் பி லிட்ரேச்சர் இலக்கியத்தை பிரிச்சு வந்துங்க. இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லிட்ரேச்சர் நம்ம பிடிக்கிறோம். எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி சிக்ஸ்த் இருந்து டென்த் வரைக்கும் படிக்கும் போது நம்ம இலக்கியத்தை மட்டும் தனியா பிரிச்சு படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திருக்குறள் படிக்கிறோம்னா திருக்குறள் வந்து சிக்ஸ்த் புக்ல இருக்கு. அதே போல சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்லயும் இருக்கும், சிக்ஸ்த்ல செகண்ட் லாஸ்ட் செகண்ட் டேம் தேர்ட் டேம்லயும் நமக்கு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா செவன்த்ல இருக்கும், எயித்ல இருக்கும், நைன்த்ல இருக்கும், டென்த்ல இருக்கும். ஆனா பேசிக் எங்கதான் இருக்கும், சிக்ஸ்த் இருந்தா இருக்கும். சோ அப்ப நம்ம சிக்ஸ்த் இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறோம். சோ அதுவே நமக்கு டவுட் வரும், திருக்குறள் வந்து எப்படி சார் எப்படிலாம் கேள்வி கேட்பான் அப்படின்னு டவுட் வரும். அப்ப நம்ம திருக்குறள் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு டவுட் வரும். அதே போல எப்படி இதுக்கு தயார் பண்றதுன்னு ஒரு டவுட் வரும். அப்போ அதே மாதிரிதான் ஸ்கூல் புக்கை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சிக்ஸ்த் டு டென்த் எடுத்து வச்சுக்கணும். சோ அதுல நம்ம என்ன பண்ணணும், திருக்குறளா சோ சிக்ஸ்த் இருந்து டென்த் வரைக்கும் திருக்குறள் எங்கெல்லாம் கவர் ஆகுது, சோ அதை மொத்தமா கலெக்ட் பண்ணும் டேட்டா. சிக்ஸ்த்ல எங்க இருக்கு, செவன்த்ல எங்க இருக்கு, எயித்ல எங்க இருக்கு, நைன்த்ல எங்க இருக்கு, டென்த்ல எங்க இருக்கு, அப்படி எங்கெல்லாம் திருக்குறள் பார்ட்ஸ் வருதோ அதெல்லாம் மொத்தமா முறை எடுத்து நம்ம. சோ சிக்ஸ்த்ல இருந்தே ஆரம்பிக்கும் திருக்குறள். திருக்குறள் என்ன, அதை பத்தின குறிப்புகள் எல்லாமே சிக்ஸ்த்ல கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப ஒவ்வொரு குறளா நம்ம படிக்கிறோம், குறள்ல இருந்து நம்ம எப்படி படிக்கிறோம். சோ அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள் வந்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெறுமனையா குறள் மட்டும் படிச்சுட்டு அப்படி விட்டுருப்பாரு. சோ நம்ம அந்த குறள் படிக்கிறோம், குறள்ல இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்பானா அடுத்து. சோ அந்த குறளுக்கு கீழே நமக்கு வந்து அறிஞர் குரல் கொடுத்துருப்போம், அது கேட்பாங்க. அப்படின்னா விளக்கம் கொடுத்துருப்பாங்க, விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அந்த விளக்கத்துக்கு எப்படி படிச்சு. சோ விளக்கத்தை கொடுத்துட்டு நமக்கு கேள்வி எப்படிலாம் கேட்கலாங்க, விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த மேற்கண்ட விளக்கத்துக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்ய கீழே ஒரு நாலு சொற்கள் கொடுத்து கேள்வி கேட்கலாம். அப்போ நம்ம திருக்குறளை வெறுமனையா அதோட திருக்குறளா மட்டும் படிக்காம கீழே விளக்கத்தை படிக்கணும், அறிஞர் குரல் கொடுத்துக்கெல்லாம் படிக்கணும். அதே போல என்ன பண்ணுவாங்க, திருக்குறளை கொடுத்துருவா, ஒரு படத்தை கொடுத்துட்டு படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்ய கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், திருக்குறள் தரவான தகவலாம் படிப்பதற்கு ஸ்கூல் புக்ல திருக்குறள் அந்த போர்ஷன் மட்டும் படிக்காம ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பின்னால புக்டா க்வெஸ்சன் நம்ம இருக்கு, திருக்குறள் தொடர்பான புக்டா க்வெஸ்சன், அந்த புக்டா க்வெஸ்சன் சால்வ் பண்ணணும். அந்த புக்டாக்ல என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு அடி இருக்கும், மொத்தம் ஏழு சீர் இருக்கும். அப்ப எல்லா திருக்குறளையும் ரெண்டு அடிகள் இருக்கும், ஏழு சீர் இருக்கும். அப்ப ஏழு சீர்ல முதல் அடியில மொத்தம் நாலு சீர் இருக்கும், அடுத்த அடியில மொத்தம் ஒரு மூணு சீர் இருக்கும். அந்த நாலு அடியில ரெண்டு சீரை கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ரெண்டு சீர்ல என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லையா என்ன கேள்வி கேட்கலாம், மேற்கண்ட திருக்குறளுக்கு பொருத்தமான பொருத்தமான வாக்கியங்களை தேர்வு செய்ய கீழே டேட்டா கொடுத்து கேள்வி கேட்கலாம். அது ஒரு படத்தை கொடுத்துட்டு மேற்கண்ட படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்ய அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப நம்ம டேட்டாவை எப்படின்னா, திருக்குறளா சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு திருக்குறள் போஷன் படிக்கும். அது தொல்காப்பியமா அப்படிதான் நம்ம படிக்கணும். சோ கம்பராமாயணம் அப்படிதான் நம்ம படிக்கணும். எடுத்த நூல்களா, எடுத்த நூல்கள்ல என்ன நூல்கள் வருது, சோ அகநானூறு புறநானூறு அது ஃபுல்லாத்துமே சிக்ஸ் டு டென்த் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் படிக்கணும். பத்து பாட்டும் அதே மாதிரிதான், ஐம்பருங்காப்பியங்கள், ஐந்திருங்காப்பியங்கள், அறுநூறுகள் இருக்கு. அப்ப இப்படித்தான் நம்ம நினைச்சு படிக்கணும். இலக்கியம் போர்ஷன் இலக்கியம் போர்ஷன் மட்டும்தான் நினைச்சு படிக்கணும். சோ அப்ப நம்ம தனியா பிரிச்சு எடுத்துட்டு இப்படிதான் நம்ம இலக்கியம் போர்ஷன் நம்ம கவர் பண்ணணும். சோ இதுவும் நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நினைச்சு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சோ இது நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பாட்சி பகுதி பாருங்க, பகுதி. சோ தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கூட. சோ தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டை கொடுத்தோம்ல பாத்தோம்னா, இதுல இது எதுல இருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருவோம். எப்படி படிப்போம், ஒரு இலக்கியத்துல ஒரு இலக்கியத்தை பத்தி படிக்கும்போது குறிப்பாக ஒரு தமிழின் பெருமையோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை படிக்கும் பொழுது கீழே உள்ள நம்ம என்ன பண்றோம், ஆத்தரை பத்தியும் சேர்த்து படிச்சோம். சோ அதனால தமிழர்கள் தமிழ் தொண்டுங்கிறது வந்து பெருசா எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம், பாரதியார் ஒரு கவிதை புதுக்கவிதை எழுதிருக்காரா, பாரதியார் அந்த கவிதையை படிக்கும்போது சேர்த்து அவருடைய அவரை பத்தின விஷயம் படிச்சோம். இதே தமிழர்கள் தமிழ் தொண்டு, பாரதியரை பத்தி, பாரதிதாசனை பத்தி, கம்பரை பத்தி, இதெல்லாம் அந்த கம்பரம் போது கம்பரை பத்தி படிக்கணும். சோ இதான் தமிழர்கள் தமிழ் தொண்டு நம்ம
பார்க்குறோம். ஸோ அதை எல்லா அறிவு கத்திரிச்சு நம்ம படிச்சிடலாம். ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கிறோம், ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கிறோம் அங்கே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி படிச்சிடும். இதெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சரியா? ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க தமிழ் நம்ம கவர் பண்ணுறது. தமிழுக்கு நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் வேற ஒன்று ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஆ சார் ஒரு டவுட் சார். சார் திருக்குறள்ல வந்துட்டு எல்லா திருக்குறளும் படிக்கணுமா இல்ல சிலபஸ்ல இந்தெந்த அதிகாரங்கள் தான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்களா சார்? அப்ப நம்ம என்ன பண்ணணும், திருக்குறள் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள சிலபஸ் வயசு நம்ம அப்ரோச் பண்ண வேண்டாம். திருக்குறள் நம்ம என்ன பண்ணணும், புக்குக்கு உள்ள இப்ப ஃபர்ஸ்ட் ஆனா ஒரு மூன்று அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு ரெண்டு அதிகாரம் கொடுத்து ஒரு அதிகாரத்துல ஒரு அஞ்சு குரல் ஒரு அதிகாரத்துல ஒரு அஞ்சு குரல் கொடுத்துருப்பாங்க. அது போக அதே தமிழ் புத்தகத்துல கடைசி நம்ம ரெண்டு அதிகாரத்துல இருந்து 20 குரல் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு உள்ள அந்த ரெண்டு அதிகாரத்துல அஞ்சு பிரிச்சு 10 குரல் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் படிச்சா இருக்கும். அதுக்கு தொடர்பான குரல் வந்து பின்னால கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, புக்ல கடைசியில அந்த ரெண்டு அதிகாரத்துல இருந்து மொத்தம் 20 குரல் கொடுத்துருப்போம். அதை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா புக்ல உள்ள குரலை கண்டிப்பா எல்லாம் படிச்சுதான். ஓகே சார். சார் இன்னொரு டவுட் சார். ஆ சொல்லுங்க மேம். சார் தொடரை நிரப்புதல் வந்துட்டு எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க சார்? ஸோ தொடரை நிரப்புதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேம், ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான வாக்கியங்களை தேர்வு செய்ய சொல்லுவாங்க. இப்போ ஒரு கண்டென்ட் ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, அந்த கண்டென்ட் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு கீழே க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனால் அந்த கண்டென்ட்ல உள்ளதான் அப்படியே க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு கேட்டால் இல்லை, அந்த கண்டென்ட்ல கான்செப்ட் இருக்கும் அதை படிச்சு புரிஞ்சு நம்ம அந்த கீழே கேட்ட க்வெஸ்சனுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.